ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வினோ ஹோம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த ப்ளாகில் வந்து நான் என்ன உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, லாஸ்ட் வீக் சண்டே, அதாவது 15 செப்டம்பர் சண்டே அன்றைக்கி எடுத்த அந்த ஒரு ப்ளாக் தான் இது. என்ன விசேஷம் அப்படின்னா, எங்கள் மாமா வீட்டு தோட்டத்தில் முனியப்பன் கோவில் இருக்குதுன்னு நான் நிறைய ப்ளாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து இன்றைக்கி 5th இயர் ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்காக தான் இந்த ப்ளாகை வந்து நான் எடுத்திருந்தேன். ஒரு 12 o'clock மேலே வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதா சொன்னாங்க. நாங்களும் ரொம்ப ரொம்ப வேக வேகமாக வந்து கிளம்பி போனேன். பட் அங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1:30 மேலே ஆயிடுச்சு. முதல்ல வந்து மாமா வீட்டுக்கு வந்து போயாச்சு. மாமா வீட்டில் தான் ஒரு ரூமில் வந்து சாமிக்கு தேவையான திங்ஸு எல்லாமே அங்கே தான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சாமிக்கு பிரசாதம் செய்கிறது, அன்னதானம் கொடுக்கறது எல்லாமே வந்து மாமா வீட்டில் தான் வந்து வச்சு செய்வாங்க. நாங்கள் போயிட்டுருக்கும்போது அப்போ தான் தக்காளி சாதம் வந்து அன்னதானத்துக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு 1:30 பக்கமாக வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பம்பையெலாம் வந்து வச்சுருந்தாங்க. அந்த சவுண்டை கேட்டாவே நமக்கு வந்து ஒரு நல்லாயிருக்கும் இல்லைங்களா? ஏன்னா இது மாதிரி முனியப்பன் கோயில், அய்யனாரப்பன் இது மாதிரி கோயிலுங்கள்லாம் வந்து மோஸ்ட்லி இது வைப்பாங்க. வச்சவே நமக்கு வந்து அந்த பண்டிகை செலிப்ரேஷனுக்கான வந்து மூடு ஸ்டார்ட் ஆகிடும். இது 5th இயர் ஆனிவர்சரி அப்படிங்கிறதுனால வந்து 108 சங்கு பூஜை வந்து பண்ணிவிட்டு அதை வச்சு போயிட்டு வந்து முனியப்பன் கோவிலுக்கு வந்து முனியப்பன் சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி பூஜையை வந்து பண்ணுறாங்க இந்த வருஷம். எனக்கு இது வந்து புதுசாக இருந்துச்சு. நான் வந்து இது போன வருஷம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 1 hour தான் வந்து இருந்துச்சு. ஜஸ்ட்டு ஹோமம் மட்டும் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சாமிக்கு வந்து பூஜை, முனியப்பன் கோவிலுக்கு வந்து பூஜை, அப்புறம் விநாயகர் கோவில் அங்கேயே இருக்குது, எல்லாம் அங்கே பூஜை பண்ணிவிட்டு சிம்பிளாக அன்னதானம் போட்டாங்க. இந்த வருஷமும் நான் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிருந்தேன். பட் இந்த வருஷம் வந்து பூஜையெல்லாம் முடியறதுக்கு ஒரு 6 o'clock மேலேயே ஆயிடுச்சு. அதனால நாங்கள் சார் 1 hour தானே ஜாலியாக இருந்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன். அங்கே போனதுக்கு அப்புறம் தெரியும், அந்த சங்குலாம் வச்சு எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எதுக்குடா பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கவே அழகாக இருந்துச்சு. திருசூலம் மாதிரி போட்டு முதல்ல பச்சரிசி கொட்டிட்டு திருசூலம் மாதிரி வந்து வரைஞ்சிட்டாங்க சும்மா கையில். அதுக்கப்புறமா அதில் வந்து 3 வரிசையில் வந்து சங்கு வந்து 108 சங்கையும் வந்து திருசூலம் மாதிரியே வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எல்லாம் இந்த டெக்கரேஷன் மஞ்சள் குங்குமம் பூலாம் வச்சு பண்ணியிருந்தாங்க. என்ன பண்ண போகிறாங்க இதை வச்சு அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அதெல்லாம் டிசைன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா வந்து எங்களை எல்லாத்தையுமே வந்து அவங்க சொல்கிற ஸ்லோகனை வந்து கூடவே சொல்ல சொன்னாங்க. எதுக்காக இந்த பூஜை பண்ணுறோம், இது பண்ணுறதுனால என்ன, இந்த கலசம் இது வச்சுருக்காங்க இல்லைங்களா, அது வந்து என்ன பர்பஸ்க்காக வச்சுருக்கோம், இதை வந்து என்னவா நினச்சிட்டு நம்ம வந்து இந்த பூஜையை பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க மைக்லேயே. அப்போ தான் தெரிஞ்சது ஒவ்வொன்றுக்கும் இவ்வளோ அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த 108 சங்குக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கலசம் ஹோமகுண்டம்லாம் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அங்கே வந்து உட்காந்து வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் இயரையும் ஹோமகுண்டம் வச்சு பண்ணாங்க. நாங்கள் நின்றுட்டே வேடிக்கை பார்த்தாச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் வந்து எடுக்கலை. நாங்கள் அது மாதிரி தான் நினச்சிட்ருந்தோம், இந்த வருஷமும் சீக்கிரமாக வந்து முடிச்சுருவாங்க, நம்ம வெயிட் பண்ணால் நின்றுட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருந்தோம். அப்புறம் நாங்களாம் நிற்கிறத பார்த்துட்டு அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க, இது ரொம்ப நேரம் ஆகும், எல்லோரும் ஒரு இடத்துல அமைதியாக வந்து உட்காருங்க, ஏன்னா இது வந்து டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தான் தெரியும் எங்களுக்கு, ஓ இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கிராண்டாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த ஹோமகுண்டம் பூஜையெலாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஹோமகுண்டமில் போடுவாங்க இல்லையா, நம்ம தான் நிறையா தானியங்கள் அப்புறமா வந்து பட்டு துணி பழம் இதெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து எல்லாத்துட்டையும் வந்து தொட்டு கும்பிட சொன்னாங்க. எல்லோரும் வந்து அதை தொட்டு கும்பிட்டு கொண்டு போய் அந்த ஐயர்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. இந்த பூஜை பண்ணிகிட்ருக்கும் போதே வந்து ஐயர் என்ன சொன்னார் அப்படின்னா, எங்கள் கோவில் பூசாரி இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட பக்கத்துலேயே வந்து விநாயகர் கோவில் வந்து இருக்குது, அங்கே போயிட்டு வந்து நீங்கள் அதுக்கு அபிஷேகம் பண்ணுற வேலையெல்லாம் வந்து பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அபிஷேகம்லாம் பண்ணி முடித்த கேப்லேயே வந்து இவங்க வந்து இந்த ஹோமகுண்டத்துக்கு பண்ணுறது எல்லாமே வந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து இந்த 108 சங்கு வச்சு பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, அந்த சங்கை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து அந்த சங்கில் இருக்க தண்ணியை வந்து அந்த முனியப்பனும் முனீஸ்வரிக்கும் வந்து
அது வச்சு அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா கலசம்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த தண்ணியும் எட்டு வந்து அதை வச்சுமும் அபிஷேகம் பண்ணாங்க. முதல்ல முனியப்பன் முனீஸ்வரிக்கு வந்து சுவாமிகள்லாம் வந்து அபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த கலசத்தில் இருக்க தண்ணியை எடுத்துகிட்டு வந்து விநாயகர் கோயிலுக்கும் வந்து அபிஷேகம் வந்து பண்ணிட்டாங்க. அங்கே வந்து அவங்க பூஜை பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் இந்த ஹோமகுண்டம்லாம் சைடில் நிறையா குச்சி விறகு இதெல்லாம் வந்து போடாமே இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பாப்பா நிஷ்வந்த்து பசங்க எல்லோரும் போய் ஓனாக எடுத்து போட்டுட்டு அந்த புகையெல்லாம் வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்து நம்மளை சுற்றி வந்து உட்கார வைக்கிறாங்க, ஏன்னா அது வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் போயிட்டு எல்லாம் அதை அள்ளி போட்டுட்டு அந்த புகையெல்லாம் வந்து ஸ்மெல் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு கிளம்புனதுக்கு அப்புறமா பூவெலாம் வச்சு முனியப்பன் விநாயகர் அப்புறம் கன்னிமார் சாமிங்கள்லாம் இருப்பாங்க அது அப்புறம் முன்னுடையான் சுவாமி இது எல்லாத்துக்குமே வந்து பூ வச்சு வேஷ்டி புடவையெல்லாம் வந்து சாத்தி அலங்காரம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த பம்பை அடிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து அவங்கள வச்சு என்ன பண்ணாங்கன்னா இந்த வெள்ளைப்பூசணியை வந்து செகப்பெலாம் தடவிட்டு நாலு திசையிலையும் போயிட்டு திருஷ்டி கழிக்கிறதுக்காக வந்து கற்பூரம் வச்சு ஏற்றிட்டு நாலு மூலையிலையும் வந்து வச்சு பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து எங்கள் பூசாரி வந்து எப்பயும் நார்மலாக வந்து முனியப்பன் முனீஸ்வரிக்கு என்ன பூஜை பண்ணுவாங்களோ அதை பண்ண ஆரம்பிச்சாங்க. முதல்ல கன்னிமார் சுவாமிகளுக்கு வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து முனியப்பன் முனீஸ்வரிக்கு வந்து பண்ணாங்க பூஜை. பிரசாதம் முதல்ல சுவாமிக்கு வைக்கிறதெல்லாம் வந்து கூடவே வச்சு தான் வந்து பூஜையெல்லாம் வந்து பண்ணாங்க. என்னென்னா சக்கரை பொங்கல் அப்புறம் அரிசிமா புட்டு கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அவல் வெல்லம் பொட்டுக்கலையெல்லாம் மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் வந்து சுவாமிக்கு வந்து படைச்சிட்டு பூஜை வந்து பண்ணாங்க. அப்புறம் முனியப்பன் முனீஸ்வரிக்கு பண்ணதுக்கப்புறமா முன்னுடையான் சுவாமி அங்கே முன்னாடி இருக்கும் இல்லைங்களா, அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்களுக்கும் வந்து பூஜை பண்ணாங்க. பூஜை பண்ணிகிட்டு இருக்கும் போதே இங்கே பொதுவாகவே இது மாதிரியான காவல் தெய்வங்கள் கோவில்லாமே வந்து சுவாமி வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் பம்பையெல்லாம் அடித்து அவங்களுக்கு சாமியெல்லாம் வர வச்சு எங்களுக்கு வேணுங்கிற கொஷின்ஸு டவுட்டு எல்லாத்தையும் வந்து சாமிகிட்ட கேட்டாச்சு. அதுக்கப்புறமா எல்லோரும் அன்னதானம் போடுற இடத்துக்கு வந்து போயாச்சு. அங்கே போயிட்டு திருப்தியாக வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு 7:00 ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.